அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போது இயல் ஒன்றில் நாம் அமைஞ்சிருக்கிற ஒரு இலக்கண பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். இலக்கணம் எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா, ஒரு மொழியை சரியாக பேசுகிறதுக்கும் சரியாக எழுதுறதுக்கும் பயன்படுகிறது தான் இலக்கணம். இந்த இலக்கணம் நமக்கு ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்கின்றது நமக்கு தெரியும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்றதெல்லாம் நமக்கு இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, இந்த இலக்கணங்களில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூவிட பெயர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூவிட பெயர்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒருமை பன்மை அப்படின்றதுனா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஒருமை அப்படின்றதுனா ஒன்றை மட்டும் குறிக்கிறது, பன்மை அப்படின்னா பலதையும் குறிக்கிறது. இப்போது எடுத்துக்காட்டு, ஒருமைக்கு நான் அப்படின்னு சொன்னால் பன்மைக்கு எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது புத்தகம் அப்படின்னு சொன்னால் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லணும். நான் அதே மாதிரி பென்சில் அப்படி சொன்னால் பென்சில்கள் அப்படின்னு சொல்லி கல் விகுதியை பயன்படுத்தி நாம் எதை சொல்லலாம் சொல்லலாம். அதே மாதிரி இப்போது யான் அப்படின்னா நான், யாம் அப்படின்னா எல்லோரும் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா. அப்படி பன்மையை சொல்கிறது தான் ஒருமை பன்மை அப்படின்றதுக்கான வேறுபாடு. இந்த மூவிட பெயர்களில் மூணு இருக்குது. ஒன்று தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்றத என்னன்னு பாருங்கள். தன்மை அப்படின்னா தன்னை குறிப்பது, ஓராளை குறிப்பது. முன்னிலை அப்படின்னா தன்னைக்கு முன்னால் இருப்பவரை குறிக்கிறது. படர்க்கை அப்படின்னா தன்னையும் மற்றவரையும் தவிர்த்து மற்றவர்களாக இருக்கிறது குறிக்கிறது. அதாவது ரெண்டு, தனக்கு தன்னை முன்னாடி இருக்கிறவரையும் விட்டுட்டு மற்றவங்களை குறிக்கிறதுக்கு பேர் தான் படர்க்கை அப்படின்னு சொல்கிறது. இந்த தன்மையிலையும் ஒருமை பன்மை இருக்கிறது, முன்னிலையிலும் ஒருமை பன்மை இருக்கிறது, படர்க்கையிலும் ஒருமை பன்மை இருக்கிறது. இப்போ வாங்க பாடத்துக்கு போகிறேன். மூவிட பெயர்கள். மான்விழி, அடடே கலையரசியா, ஆளே அடையாளம் தெரியவில்லையே, இவ்வளவு நாளாக எங்கே இருந்தாய்? கலையரசி, நானும் கூட உன்னை பார்த்து நெடுநாளாகி விட்டது. நாங்கள் குடும்பத்துடன் மும்பையில் அல்லவா இருந்தோம். சென்ற வாரம்தான் என் தந்தைக்கு பணிமாற்றம் நம் ஊரிலே கிடைத்தது. மேற்கண்ட செய்தியை படித்தீர்களா? நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டீர்கள் என்று பார்க்கலாமா? நீங்கள் படித்த செய்தி என்ன வடிவத்தில் உள்ளது? உரையாடல் வடிவம். நீங்கள் படித்த பகுதியில் பேசுபவர் யார், கேட்பவர் யார்? பேசுபவர் மான்விழி, கேட்பவர் கலையரசி. இருவரும் என்ன பேசுகிறார்கள்? இருவரும் நெடுநாள் கழித்து ஒரே ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது குறித்து பேசுகிறாங்க. சரியாக சொல்லிட்டீங்க. ஆகவே நீங்கள் படித்த உரையாடலில் பேசுபவர், கேட்பவர், பேசப்படும் பொருள் ஆகிய மூன்றும் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கு, பேசுகிறாங்க. கேட்பவருங்க அவங்க என்ன பொருளை பேசுகிறாங்க அப்படின்றத பற்றி அமைஞ்சிருக்கு. இங்கே பேசுபவர் யார்? மான்விழி. அதனால் பேசுபவரை குறிக்கும் இடம் தன்மை. அடுத்ததாக கேட்பவர் யார்? கலையரசி. அதனால் கேட்பவரை குறிக்கும் இடம் முன்னிலை. இருவரும் யாரோ ஒருவரை பற்றி அல்லவா பேசுகிறாங்க, இந்த செய்தியை பற்றி பேசுகின்றனர். அதனால் இது பேசப்படுவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை. புரியுதுங்களா? நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, தன்மை, தன்னை குறிப்பது தன்மை. அதே மாதிரி முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. இருவரையும் தவிர மற்றவர்களை குறிப்பது படர்க்கை. சரி, ரைட்டு. இப்போ பெயர் சொல் அப்படின்றத என்னென்ன பார்க்குறோம். ஒரு பெயர் சொல்லை வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது மாற்று பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா? ஒரு பெயரை வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது மாற்று பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். இது மாற்று பெயர் சொல் தான் இடம்பெறும் இடம் நோக்கி தன்மை, முன்னிலை, படர்க்கை என்ற மூவிட பெயர்களாக நாம் என்ன பண்ணலாம், அமைச்சிக்கலாம். இப்போது தன்மையில் நான், நாம், யான், யாம், நாங்கள் அப்படின்றதெல்லாம் வரும். முன்னிலை அப்படின்றதுல நீ, நீர், நீவீர், நீயிர், நீங்கள் அப்படின்னு வரும். படர்க்கையில் அவன், அவள், அவர், அது, அவை அப்படின்னு வரும்.
ஏன்னா சார், தன்மையிலையும் ஒருமை பன்மை இருக்குது, முன்னிலையும் ஒருமை பன்மை இருக்குது, படர்க்கையிலையும் ஒருமை பன்மை இருக்குது. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் மொத்தம் பொதுவாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுலேயும் அதுக்கு பின்னாடியும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், தற்போது வழக்கில் அவர் என்பது ஒருவரை குறிக்கிறது, அவர்கள் என்பது பலரை குறிக்கிறது. இப்போது அவர் பேசினார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்கள் பேசினார்கள் அப்படின்னு சொல்லி ஒருமை பன்மையில் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அதனால் அது வந்தது, அவை வந்தன என்று இருப்பதை போல் அதுகள் வந்தது, அவைகள் வந்தன என்பன வந்து வழக்கில் வந்து இன்னைக்கு கிடையாது. இவை வந்து வலுவும் சொற்களாக கூறப்படுகின்றன. புரியுதுங்களா? இப்போது மூவிரு பெயர்களில் ஒருமை எது பன்மை எது அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். இப்போது மூவிடப்பெயர்கள் அப்படின்றது தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த மூணுக்குமே ஒருமை இருக்குது, பன்மை இருக்குது அப்படின்றத நான் சொன்னேன். இப்போ தன்மையில் ஒருமை அப்படின்றது எது எதெல்லாம் சொல்லலாம்னா, யான், நாம் அப்படிலாம் சொல்லலாம். பன்மையில் நாம், யாம், நாங்கள் அப்படின்றத சொல்லலாம். முன்னிலையில், முன்னிலையில் ஒருமை அப்படின்றது நீ மட்டும்தான் சொல்ல முடியும். பன்மையில் நீர் சொல்லலாம், நீங்கள், நீ வீர், நீர் அப்படின்றதையும் சொல்லலாம். முன்னிலையில் பன்மையாக சொல்லலாம். அதே மாதிரி படர்க்கையில் ஒருமை அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவன், அவள், அது, இதைத்தான் சொல்கிறோம். அதே மாதிரி பன்மையில் அவர், அவை அப்படின்றத சொல்கிறோம். இப்போது இந்த பாடத்தில் நாம் பார்த்தது எது அப்படின்னா, தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த தன்மை, முன்னிலை, படர்க்கையில் தன்மைனா என்ன, முன்னிலைனா என்ன, படர்க்கைனா என்னன்னு பார்த்தோம். இந்த தன்மையில் ஒருமை பன்மை எது எது வரும், முன்னிலையில் ஒருமை பன்மை எது எது வரும், படர்க்கையில் ஒருமை பன்மை எது எது வரும் அப்படின்றத நாம் என்ன பண்ணோம், இன்னைக்கு பாடங்களாக பார்த்தோம்.